எப்படியோ
குறைந்தீங்க. இந்த இது போதும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்,
Bienvenido a Cadexenon. என் வேலை விஷயம் என்ன பாச்ச? நானும் வேலைக்கு போனா வீட்டுல கஷ்டம் கொஞ்சம் குறையல. என் வீட்டுக்கார 5000 ரூபாய் பணம் கேட்டாருன்னு வந்தேன். நான் வந்து 2 மாசம் ஆச்சுப்பா. மளிகை கடை, வீட்டு கடை, காய்கறி எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம். ஒண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? இருக்கும்போது
சொல்றேன்
அறுபது ரூபா கேட்டதுக்கு மிந்தியில இப்ப 60,000 கெஞ்சல ஒரு 60,000 இருக்கு. கர்ஜன காலத்துக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். நல்லபடியா நடக்கும். எது கால வச்சிருந்தா
அதெல்லாம் இல்ல, வலது கால வச்சுதான் இறங்குவாரு. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். லட்சுமி
சந்தோஷமா இருக்கிறது நானே இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி வாங்க. பல வழி தெரியாத காரணத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொடுக்கிறோம். எங்கள் மரணத்திற்காக வேறு எவரையும் சந்தேகிக்க வேண்டாம். எங்கள் இந்த முடிவுக்கு நாங்களே காரணம். இப்படிக்கு சொல்லுவோம். பண்ணா என்ன போறேன் தெரியுமா? உனக்கு முதல்ல சண்டை போறேன்டா.
போனா பயிர் அடிக்கிறா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டுல திருட்டு போயிடுறா, சுண்டாம் படிக்க போனா அந்த சுவரை இடிந்து விழுகிறா. சரி, பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல, அந்த ட்ரெயின் டவுன் போகுதுரா. அவளை எடுத்து இந்த கையில சோத்துட்டா, இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்துட்டா, ஒன்றும் பேசாது என்ன பேசா, உண்டா அடிக்கிறதுக்கா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பாக்காம இந்த இடத்த விட்டு நிறைய மாட்டேன். என்ன சொன்ன, நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பாக்காம இந்த இடத்த விட்டு நிறைய மாட்டேன். சொல்லு, நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பாக்காம இந்த இடத்த விட்டு நிறைய மாட்டேன். இங்க சொல்லு, நீ சொல்லுங்க.
Just
உங்க
சும்மா வாங்குற
பேசுறது ரொம்ப தான் சொல்லுது. கொஞ்சம் காட்டுறீங்களா?
யாரோ விட்டு முடிச்சுட்டு போதும். சர்வநாசம் சர்வநாசம். Yes.
Thank you.
இருந்து நீட்டி Thank you.
நீங்க
சீதாவோட அம்மா விசாரிங்க. ஒரு தாய்க்கு பொண்ணுக்கு வேலை நடக்க மாட்டாங்க. சீதா செய்யும் கல்யாணம் உண்மையா? உண்மைதாங்க. மருமகனே மறுபடியும் சொல்லிட்டீங்க. என் பொண்ணு பஞ்ச குங்குமத்தோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்களுக்கு வசதி இல்லைங்க. என் புருஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதா? முதல் பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம்? எனக்கு குழந்தை இல்லை, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்லை. அதனால நானே என் தங்கச்சிய என் புருஷனுக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சேன். விசாரணை செய்ததை கொண்டு சைகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. Thank you.
Thank you.
நீங்க சொன்ன மாதிரி அந்த சட்டம் கட்டுறது ஒரு கிழக்கு சனி கிழக்கு சனி இந்த கிழக்கு கோடி கோடியா சம்பாதிச்சேன் இந்த